நீ வாழணும், தமிழா நீ மீளணும். எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த தமிழராய் பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்படணும். தமிழராக பிறந்தாலே எல்லோருமே சித்தர்கள் ஆகிறாங்க. சித்து விளையாட்டு தான் இப்போ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் முன்னாடி சித்து விளையாட்டு தான் பள்ளிப்பாடமாக வச்சுருந்தாங்க. அதில் சித்து விளையாட்டுங்கிறது 53 விளையாட்டு, உடல் அழியாத சரீர விளையாட்டு. அக்கட்சி அம்மானை ஆற்றுவர் இங்கில் உங்கியார் ஊசல் எம்பாவை கப்பர் பாட்டு கழல் சந்தைகவரி சாக்கை காலம் காணல் சாட்டு கோச்சுண்டு தோழிப்பாட்டு சங்கு சாயல் வரி சாத்து வரி சுழல் செம்போத்து சச்சாரண்டு தாளாட்டு திணைநிலைப்படி திருவங்கமாலை திருவந்திக்காப்பு தெல்லோளம் தோளையடக்கம் நிலைவரி நையாண்டில பகவதி படுக்குவரி பந்து பல்லாண்டு பள்ளி பள்ளி எழுச்சி பாம்பாட்டி பிடாரன் பொற்சுண்ணம் முகச்சாத்து முகமன்வரி முகவரி மூரிச்சாத்து வல்லைப்பாட்டு சிந்து நொண்டி சிந்து கும்மி கோலாட்டம் ஆனந்த கழிப்பு கீர்த்தனம் சடுகுடு அடயோகம் கடயோகம் மாடடக்குங்கிற உடலியாத சரீர விளையாட்டு சொந்தக்காரன். இந்த விளையாட்டை முறையாக பயந்தவர் தான் கான் சாஹிப் மருதநாயகம். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை ஓட ஓட விரட்டினவர். 1714 வெள்ளக்காரன் ஒரு மரத்தை கடுமையான நூற்றத்தில் ஒரு கயவனால் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை உடனே தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்ட உடனே இறக்கி பிரேத பரிசோதனை பண்ணி அடக்கம் பண்ணாமல் இருக்கோ எந்திரிச்சு பண்ணிட்டார். என்னோட கயிறு இரு இருக்கு என்னமோன்னு போட்டு மறுபடி தூக்கில் மாட்டி 1 மணி நேரம் தங்க கூட இறக்குறாங்க. மறுபடி எந்திரிச்சிட்டார். வெள்ளக்காரன் கேட்குறேன், மிஸ்டர் மருதநாயகம் எப்படி? நான் தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு 53 பயின்றவன். நான் சித்து நிலை அடைஞ்சிட்டு எனக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லை பெருவாழ்வுக்கு எல்லா தமிழரும் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்கிற போது மிஸ்டர் மருதநாயகம் மேலிடத்து உத்தரவு அந்த வெள்ளக்காரன் சொன்னான், தயவுசெய்து செத்து போங்கள் அப்படின்னா. உங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை, யாருக்காக போராடுறீங்க அப்படின்னு அந்த அப்போவே சொல்லியிருக்கார். ஏன்னா காட்டி கொடுக்க கிடையாது. இன்றைக்கி எப்படி இளைஞர் தமிழர் 1.5 லட்சம் தமிழர்கள் சேர்த்து யாருக்குமே எந்த விதமான ஒரு அந்த உணர்வு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? உணர்வுலாம் மழுங்கிருச்சாங்க. சாராய வெறியிலையும் போதைப் பொருள் அடிமையாக எல்லாருமே உணர்ச்சிகளுக்கு தமிழனுடைய சிறப்பு மறந்துட்டாங்க, தமிழனுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க. அப்போது நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு படுத்து ஒரு பெருமிச்சுட்டாரம் உயிர் போச்சான். அப்போ கூடணும்னு சொன்னான்னா, ஐயா அவன் அப்படியே புதைச்சின்னு எந்திரிச்சு போயிடணும்னு சொன்னோன்னு அவனுடைய அங்கங்களை 18 துண்டாக விட்டு இந்தியாவில் 18 மாநிலங்களை போச்சாங்க மருதநாயகம். அந்த பெருமையெல்லாம் நம்மளுக்கு சேரும். அப்படிப்பட்ட தமிழருடைய பாரம்பரியம் மிக்கவும் நான்